Actually, ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சைக்ளோன் நம்ம ஊரை தேடி வந்திருக்கு, சென்னையை தேடி வந்திருக்கு. சோ சென்னையில அந்த சைக்ளோனோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கற இந்த ஒரு டிராவல் vlog மாதிரி தான் ஒரு 24 hours டிராவல். நம்ம சைக்ளோனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் 10:00. அதுக்கு நான் பலியாடு. 24th அன்னைக்கு இப்போ நான் வந்து 10:00 ல இருந்து அடுத்த நாள் சைக்ளோன் 10:00 கரகடக்க போகுது சொல்றாங்க. சோ அது வரைக்கும் நான் அந்த ஜர்னியை நான் அதுவும் பீச் பக்கத்துல இருக்கறனால கண்ணாமினான் இருக்க போகுது. எங்க வீடு வந்து அப்படியே சைக்ளோன் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எங்க வீட்டுக்குள்ள. சோ அத உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க டைடல் பார்க் அந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ 24 hours நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு பயம் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். பாத்தீங்களா எவ்வளவு டிராஃபிக்னு காந்தி மண்டபம். சோ எப்படி சார் டிரைவிங் போயிட்டு இருக்கு? சும்மா வீட்ல தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி வா வா வான்னு சொல்லி டிராஃபிக்ல ஓட்றது நான். சோ சந்தோஷமா இருக்கு. நல்ல ஊரை சுத்தி பார்த்துட்டோம். இப்போ லஞ்ச் டைம். லஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புயல் டைமில் என்ன தான் சாப்பிடுவோம், நல்ல ரசம் சாதம் காரமாக, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை. பார்க்கலாமா? என்ன சாப்பிடுறீங்க? அராஜகத்தை பாருங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. நீலாங்கரை பீச். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லா ஹவுஸ் வைஃப்க்கும் சமர்ப்பணம். என்னதான் காத்து புயலும் அடிச்சாலும் நம்மளோட வேலை தீரவே தீராது. ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் உங்ககிட்ட இப்போ பீச் காட்டுறேன். இப்போது சாயங்காலம் 4 மணி ஆகுது. ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா சென்னையை நோக்கி வந்துட்டுருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. காற்று பார்த்தீங்களா, கண்ணாமினா இருக்குது. மரம் பாதி கட்டாயெல்லாம் நிறைய விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நிறைய இலையெல்லாம் இருக்கு. யாரும் வீட்டு விட்டு வெளில போயிடாதீங்க. நாங்கள் எங்கள் வீட்டு கீழே இருக்கிற ரோட்டில் தான் வந்திருக்கிறோம். ஃபுல்லாக கரண்ட் ஆஃப். மத்தியானம் 1 மணிலேருந்து இங்கே கரண்ட் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக கரண்ட் இல்லை. ஸோ அதுவும் எங்கள் வீட்டில் வாட்டர் கேன் இல்லை, நாங்கள் மறந்துட்டோம். அது வந்து அந்த வாட்டர் கேன் ஆள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் சொல்கிறதுக்கு. இல்லாட்டி நாளைக்கு கஷ்டமாயிடும் வாட்டர் கேன் இல்லாமல். அதனால தான் போயிட்டுருக்குறோம். So please வீட்டு விட்டு வெளில போயிடாதீங்க unless it's an emergency. பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்குது. நம்ம மெயின் ரோட நோக்கி போயிட்டு இருக்கோம். மரம்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. மரம்லாம் ஆக்சுவலி ஈவினிங் நிறைய மரங்கள் விழுந்து கிடந்தது. பட் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து சூப்பராக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க இந்த மழையிலையும். அதையும் நீங்கள் பார்த்தீங்க பாருங்க. அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஏதோ இந்த மெஷின்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பிசிஆர் மெயின் ரோட். மெயின் ரோட்லேயும் கரண்ட் இல்லை. அங்கங்கே அவங்களோட இன்வெர்டர்ஸ் வச்சு இல்லைன்னா ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நீலாங்கரையில் மட்டும் கரண்ட் இல்லை. வெளியில் வந்தால் தான் தெரியுது. மெயின் ரோட்ல எவ்வளோ ரோடு மேல சாஞ்சு கிடக்கு. லைட் ஆஃப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஒன்றும் யாருக்குமே எதுவும் தெரியாது லைட் இல்லாம வரவங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு யாருமே வீட்டை விட்டு வெளியில வராதிங்க. நடுவுல கொண்டு வாங்க. எஸ் பாருங்க, சுத்தமா லைட்டே இல்லை. ஓகே கடிச்சு மென்னு சாப்பிடணும், அவசரப்படக்கூடாது. கடிச்சு மென்னு சாப்பிடணும். ஆதர் ஆதர், இது ரேஸ் கிடையாது. Okay, my turn. I just want to do my minute left. Huh? Do I get to go wrong? I'm going to and I in the class car watching. Ready? Come on. Happy Bahubali. I'm actually Happy what? Ado Bahubali. I know you're helping me. Thank you. I am pushing. Ah, irunga. I think we should put it like this. It's the other way around. They messed up. Get up. பாத்தீங்களா एक्चुअली கரை கடந்துருச்சு ஆனாலும் அதோட இன்டென்சிட்டி கம்மியா ஆகல சொன்ன மாதிரி மழை நிறைய இருந்ததுனா இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க மழையே பெய்யல காலையில எழுந்து பாக்கும்போது பட் காட்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் நைட்ல கரை கடந்ததுனால நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆல அதையும் மீறி நமக்கு தெரியாத நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்குலாம் பிரேயர்ஸ் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ண எதுக்குனா பாசிட்டிவா இருக்கணும் எதிர்த்து வந்தாலும் நம்ம நம்ம ஃபேமிலியோட நம்மளோட லவ்ட் ஒன்ஸோட கூட இருந்தோம்னா அதோட பலமே வேற அதனால தான் குழந்தைங்களோட இருங்க எல்லாரும் சேஃபா வீட்லயே இருங்க we are all blessed நமக்கு ஒரு ஷெல்டர் ஒரு வீடு இருக்கு நம்ம தங்கிறதுக்கு நிறைய பேர் ரோட்ல இருக்குறவங்களுக்குலாம் நம்ம ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம சென்னையில மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாடு people எந்த அளவுக்கு அதுல பெரிய மனசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் போன புயல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஃப்ளட் டைம்லலாம் ஸோ கீழே இறங்கி வேலை செய்வோம் ஆனால் இன்னும் ஒரு நாள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் இன்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கடல் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ யாரும் வெளியில் போகாதீங்க கார்ப்பரேஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு தான் இருக்குது அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நான் இந்த வீடியோவில் பார்த்தேன் உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்தோம் நம்ம சிட்டியை இன்னும் அழகுபடுத்தி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில் கால் எடுத்து வச்சா போதும் அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு வெளியில் போயிடாதீங்க இப்போது நான் என் மொட்டை மாடியிலேருந்து தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் கீழே போய் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்போ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்